இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வழிபாடு இது வந்து ஒரு ஒரு பழங்க பழைய காலத்து வழிபாடு ஆனால் செல்வ செழிப்பு எப்பயுமே இருக்கும் இப்போ நம்ம வந்து இருக்கிற நிகழ்ச்சியில் எல்லாமே என் செல்வ செழிப்பாகவே கொடுத்துட்ருக்கோன்னு சில பேர்லாம் கேட்குறீங்க பணம் வேணுமே நிறைய பணங்கள் வேந்துகிட்டே இருக்கும் இந்த பிரயோகங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த நிகழ்ச்சிகளில் பார்க்கும் பொழுது புதுயுகம் டிவிலேயே உள்ளே போய் பார்த்திங்கன்னா ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அதுக்கு பிளேலிஸ்ட்டு நம்ம சேனலில் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த இதில் அதில் போய் பார்த்தீங்கன்னா அதிலேயே ஒரு இரநூறு இரநூத்தம்பது எபிசோட்ஸ் பண்ணியிருக்கோங்க தெரியல நூற்றம்பதாக இருக்கலாம் இரநூறாக இருக்கலாம் தெரில ஸோ அத்தனை எபிசோட்ஸ் இருக்குங்க இதில் எல்லாமே தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் இருக்குது அதையும் பார்த்து நீங்கள் பயனடைங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் நல்ல விஷயங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னால் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் கூட சொல்லுங்கள் பொழுது ஒருவேளை உங்களால் அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்தால் அதில் அந்த புண்ணியத்தில் உங்களுக்கும் ஒரு பங்கு உண்டுங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் முதல்ல ஸோ அதனால் இந்த மாதிரி தாந்திரிக ரீதியான விஷயங்கள் வந்து நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னாலும் ஸ்ரீ தாந்திரிக் அஸ்ட்ராலஜின்னு நீங்கள் யூடியூப்பில் போட்டாலும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வருங்க ஸோ இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து துளசி மாடை வழிபாடுங்க இந்த துளசி மாடை வழிபாடுங்கிறது நீங்கள் நல்லா பாருங்கள் நம்ம ஆதி காலங்களில் நம்ம தமிழனோட பண்பாட்டில் அது ஒன்று இந்திய வரலாற்றுலேயும் இது ஒன்று துளசி மாட வழிபாடுங்கிறது இந்து தர்மத்தில் ஒரு மிகப்பெரிய வழிபாடு ஆனால் இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் இதில் வந்து நம்மளால துளசி மாடங்கள் வச்சு வழிபட முடியாத தன்மைகளாக இருந்துட்டுருக்கு இந்த துளசியோட துளசி மாட வழிபாடை எப்படி தாந்திரிக ரீதியாகவும் பண்ணலாம் நம்ம முறைப்படி எப்படி பண்ணலாம்கிறத பற்றி எளிமையான முறையில் நான் சொல்லித்தரேன் இப்போ இந்த துளசி செடி இப்போ நான் ஒரு வேளை எங்கள் வீட்டில் பெரிய மாடம்லாம் இல்லைங்க துளசி மாடமே இல்லைங்க அப்போ நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் கவலையப்படாதீங்க ஈவன் ஒரு சின்ன ஒரு தொட்டி இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் என்ன செய்யுங்க உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் சரிங்க எந்த திக்கில் இருந்தாலும் சரிங்க எந்த இடத்துல உங்களுக்கு வைக்கிறதுக்கு வசதி இருக்கோ அதுதான் நம்ம திசை புரியுதுங்களா இங்கே வச்சா தான் இது வரும் அந்த இடத்துல வச்சா தான் வரும் அதெல்லாம் வந்து சொல்கிறவங்களுக்கு காசு நிறைய வரும் சரிங்களா ஆனால் உங்களுக்கு வந்து சுவாமி எந்த திசையில் இருந்தாலும் எந்த திக்கில் இருந்தாலும் உங்களை காப்பாற்றுவார் அப்படி தான் அது சுவாமி சரிங்களா அதனால் சுவாமியை நம்புங்க இந்த திசையை விட சுவாமியை நம்புங்க சுவாமியை நம்பி நீங்கள் வழிபாடுகள் செஞ்சுட்டே வரும்பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கண்டிப்பாக உறுதியாக அடைவீர்கள் அதில் எந்த மாறுபட்ட கருத்துமே கிடையாது ஸோ இந்த துளசி மாடத்தை எந்த இடத்துல நீங்கள் வச்சால் வச்சுக்க முடியுமோ வச்சுக்கோங்க அது சுவாமி இடத்துல வச்சாலும் சரி இல்லை வெயில் படனோம் இல்லைன்னா துளசி கெட்டி தான் இடம் ஸோ எந்த இடத்துல வச்சால் நல்லா இருக்குமோ அந்த இடத்துல வச்சுட்டு இங்கே செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பச்சை கற்பூரம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதே மாதிரி டெய்லி இதை நீங்கள் செய்யணும் இதை நான் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னு கேட்கக்கூடாது இது காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சிட்டு இதுக்கு தேவையான விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் எந்திரிக்கணும் சில பேர் கேட்குறீங்க குளிக்கணுமா அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க அப்போ கல்யாண ஆனவங்க நம்ம நைட் டயத்தில் படுத்துட்டு எந்திரிச்சிட்டு வெளியே வரோம் அப்படிங்கும்போது குளிக்கணுமா அப்படின்னா சாமி கும்பிடும்போது குளிக்கணுமானா இது ஒரு கேள்வி அல்ல செஞ்சுட்டு பண்ணால் நமக்கு அக சுத்தமும் வேணும் புற சுத்தமும் வேணும் அதனால குளிச்சிட்டு பண்ணுங்கள் தலை குளிக்கணும் அதெல்லாம் மேண்டேட்ரி கிடையாதுங்க பட் ஆனால் குளிச்சிட்டு பண்ணும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் ஸோ அந்த குளிச்சுட்டு நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் நெய் தீபம் எடுத்துக்கோங்க பசுமாடு நெய் அதாவது நான் சொல்கிறது நாட்டு பசு எத்தனையோ விவசாயிகள் கஷ்டப்படுறாங்கங்க ஒரு பசுமாடை வச்சு மெயின்டைன் பண்ணி பாருங்க தெரியும் நான் சொல்கிறது அப்படிங்கும்போது போது எத்தனையோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு ஆதரவு கொடுங்க சரிங்களா அந்த அவங்களுக்கு போய் ஒரு பால்காரங்களுக்கு போய் அவங்கள்ட்ட போய் பால் வாங்குங்க அவங்கள அவங்க நல்லா இருக்கும் ஆனால் சொல்கிற மேக்சிமம் போனால் கொஞ்சம் ஒன்று தண்ணி சேர்த்துருவான் பாவம் அவ்வளோதான் ஆனால் கெமிக்கல் சேர்க்க தெரியாது அவனுக்கு பாவம் நான் சொல்கிறது புரியுதுங்களா மேபி ஒரு அரை லிட்டர் தண்ணி சேர்த்து கலந்துருப்பான் அவ்வளோதான் பண்ணியிருப்பான் அந்த மாதிரி ஒரு ஏழைக்கு காப்பாற்றுங்க சரிங்களா அப்புறம் அந்த லக்ஷ்மி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வரும் சரிங்களா அது மாதிரி பண்ணிக்கோங்க ஸோ இது தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் வந்து இந்த நெய் எடுத்துக்கோங்க அதுலேருந்து பாலில் காய்ச்சி நெய்யாக வச்சுக்கோங்க அதில் நீங்கள் செய்ய வேண்டியது வெள்ளி விளக்கு எடுத்துக்கலாம் வெள்ளி விளக்கு இல்லைங்க எங்கள்கிட்ட வசதி இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன விளக்கு இருக்கோ காமாட்சி விளக்கு இருந்தால் காமாட்சி விளக்கு இல்லை நார்மல் விளக்கு இருந்தா நார்மல் விளக்கு இதை எடுத்து வச்சுக்கலாம் இதோட சேர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க இந்த பச்சை கற்பூரத்தை எடுத்துகிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க இந்த கிண்ணத்தில் போட்டுட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஃபஸ்ட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து இந்த பூஜை விதானங்கள் செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் கூட குழந்தைகள் இருந்தால் தயவு செஞ்சு இந்த கலைகள் எல்லாம் கொடுங்க இப்ப நான் ஏன் இதெல்லாம் கத்து தரேன் அப்படின்னா உங்களுக்கு அந்த பயன் அடையட்டும் அதே மாதிரி உங்க பரம்பரையில் இருக்கிறவங்களுக்கு உங்க சொந்தங்களுக்கு உங்கள் பந்தங்களுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தா அவங்க உங்க குடும்பத்தில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க அப்போ அந்த குழந்தைங்களையும் உட்காந்து பண்ணுங்கன்னா வருங்காலத்தில் அவங்களும் இந்த வழிபாடுகளை கற்றுக் கொடுத்துருங்க தலையே உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் இருபத்தேழு தடவை நல்லா தலையை கிளாக் வைஸில் இப்படி சுற்றிட்டு இதை நீங்கள் என்ன செய்யுங்க இந்த இதில் போட்டுருங்க அந்த கிண்ணத்தில் போட்டு வச்சுருங்க போட்டு வச்சுட்டு அந்த நெய் தீபத்தை அங்கே ஏற்றி வச்சுக்கோங்க இதோடு நீங்கள் சேர்த்துட்டு ஸ்வீட்ஸ் எடுத்துக்கணும் பூந்தி அந்த மாதிரி ஸ்வீட்ஸ் சரிங்களா இந்த மாதிரி ஸ்வீட்ஸை எடுத்துகிட்டு நீங்கள் கிட்ட அதாவது துளசி தேவியே ஒரு ஒரு பெரிய தெய்வம்ங்க சரிங்களா அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் எடுத்து வச்சுட்டு இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஓம் சிவ சிவவோம் ஓம் சிவ சிவவோம் ஓம் சிவ சிவவோம் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி அடிக்கடி நீங்கள் நிகழ்ச்சி பார்க்குறவங்களாக இருந்தால் தெரியும் விநாயகரோட வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் விநாயகரோட வழிபாடை நனைஞ்சிட்டு இந்த பூஜை செய்கிறதுக்கு தடை இல்லாமல் வேண்டணும் சரிங்களா நீங்கள் வேறு எதுவும் வேண்டாம் வேண்டாம் அப்போ இந்த விநாயகரோட வழிபாடு பண்ணிட்டு குலதெய்வத்தோட வழிபாடு எந்த தெய்வத்தை வணீங்கனாலும் குலதெய்வத்தோட வழிபாடு இல்லைன்னா அந்த பூஜைகள் சரியா இருக்காது குலதெய்வத்தையும் கூப்பிட்டு எனக்கு இந்த பூஜை செய்கிறதுக்கு குலதெய்வமே நீ தான் அனுகிரகம் செய்யணும்னு நினைச்சுக்கணும் இதை செஞ்சுட்டு இந்த சுவாமிக்கு இந்த நைவேத்தியத்தை பண்ணிட்டு இப்போ நீங்க என்ன செய்யணும்னா அந்த பச்சை கற்பூரத்தை அதுல பொருத்துங்க பொருத்தும் பொழுது நீங்க செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா சர்வ கடாட்சிய சிவாய வசிய ஸ்வாகா சர்வ கடாட்ச வசிய சிவாய வசிய ஸ்வாகா அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள நினச்சிட்டே இருங்க ஓம் ஸ்ரீவசிய சிவாய வசிய ஸ்வாகா இதை ஒரு நூற்றி எட்டு தடவை சொல்லுங்க இந்த ரெண்டு மந்திரத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சிகிட்டே வாங்க செஞ்சிட்டே வரும்பொழுது கண்ணை மூடிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் தியானம் பண்ணிவிட்டு தொடர்ந்து செய்ங்க எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் சரிங்களா எப்பேற்பட்ட துன்பங்களில் நீங்கள் இருந்தாலும் இந்த பிரயோகத்தை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது இது காலை நேரத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒவ்வொரு நாளுமே வெற்றி நாளாக ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறும் இதோடு சேர்த்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் போய் உங்களுக்கு பிடித்த ஜோதிடரிடம் போய் பார்த்துட்டு அதுக்குள்ள உங்கள் ரீதியாக ஏன்னா இப்போ நான் சொல்லி கொடுக்குற தாந்திரிக பிரயோகங்கள் எல்லாமே உயர்நிலை விஷயங்களாக இருந்தாலும் உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் அதை சப்போர்ட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன் இது ஃபுல்லாக உங்களுக்கு அது கிடைக்காது அதனால தான் நான் ஜனகால ஜாதகத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கேன் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் ஜனனகால ஜாதகத்தையும் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஜோசியார்கிட்டே போய் பாருங்கள் போய் பார்த்துட்டு அதோட வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கிட்டு அதோடு சேர்த்து இதையும் பண்ணுங்கள் பண்ணிக்கும் பொழுது நல்ல மாற்றங்கள் இருக்கும் ஒருவேளை ஜனனகால ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கணும்னு நினச்சாலும் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் நாங்கள் பெய்டு கன்சல்டேஷன்ஸ் மட்டும்தான் பண்ணுறோம் நண்பர்களே இந்த இதோட பண்ணும்பொழுது இதோட சேர்த்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க இதில் அடிஷ்னலாக உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்க கல்லுப்பையும் சேர்த்துக்கோங்க அதோட வில்வ பொடி வில்வ பொடியையும் சேர்த்துக்கோங்க இது எதுக்காக வில்வ பொடியை என்னடா இதில் கொண்டு போய் துளசி இது பக்கத்தில் வில்வ பொடி சொல்கிறாங்களே அப்படின்னு நினைக்காதீங்க இந்த வில்வ பொடியை எடுத்துட்டு இந்த வில்வ பொடியோடு சேர்த்து தேனை எடுத்து தேனையும் நீங்கள் பிரசாதமாக எடுத்து வச்சுருங்க அதையும் நெய்வேத்தியம் பண்ணிக்கலாம் இந்த வில்வ பொடியை எடுத்து வச்சுட்டு கல்லுப்பு எதுக்காகனா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இந்த கல்லுப்புங்கிறது வந்து லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுத்துட்டே இருக்கும் இப்போ இந்த கல்லுப்பை பண்ணும்போது அதில் நீங்கள் அடுக்கி பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் தலையை அந்த வீட்டில் இருக்கிற எல்லாருமே இந்த பூஜையில் உட்காந்து பண்ணுங்கள் சிறப்பாக இருப்பீங்க அப்போ அந்த தலையை இருபத்தி ஏழு தடவை நல்லா சுற்றிட்டு அதை அந்த இதிலேயே போட்டுட்டு இந்த பூஜை முடிஞ்ச உடனே அந்த கல்லுப்பை கொண்டு போய் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் வாஷ் பேசின் இருந்ததுன்னா அந்த வாஷ் பேசினில் போட்டு கழுவிக்க வேண்டியது அதே போல் நான் சொன்ன இந்த வில்வ பொடி இருக்குது இல்லையா அந்த வில்வ பொடியை தலையை நல்லா சுற்றிட்டு இருபத்தி ஏழு தடவை சுற்றிட்டு அதில் நீங்கள் செய்ய வேண்டியது தேன் கலந்துக்கோங்க நல்ல பியூர் தேனாக வாங்கிக்கோங்க பியூர் தேன் வாங்கிட்டு அந்த தேனை அதில் கலந்துக்கோங்க இதையும் வந்து நைவேத்தியமாக சுவாமிக்கு பண்ணிட்டு இதை நீங்கள் செய்ய வேண்டியது நைட் நேரத்தில் பசும்பால் வச்சு அந்த பசும்பாலில் இதை கலந்து குடிங்க இது என்ன பண்ணுன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க அகத்தாந்திரிகம்ங்கிறது வந்து அகத்துக்குள்ளே இருக்கிறது புறத்தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து வெளியே நம்ம பார்க்கக்கூடிய தாந்திரிகம் மூலிகை தாந்திரிகம் அப்படிங்கிறது வந்து மூலிகைகள்னால நமக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகள் இப்போ இது இந்த மூலிகை தாந்திரிகத்துக்கு மூலமாக உங்கள் வயிற்றுக்குள்ளே இந்த பொருள்கள் சேரும் பொழுது என்ன ஆகும்னா உங்கள் உடல் ரீதியான பிரச்சனைகளும் சரியாகும் கான்சன்ட்ரேஷன் லெவல் ஜாஸ்தியாகும் உங்களுக்கு சில வசீகரத் தன்மைகள் ஏற்படும் இந்த பசும்பாலில் கலந்து குடிச்சு பாருங்கள் அதோட உங்கள் உங்களை பார்த்து கேட்பாங்க ஏங்க ஒரு தேஜஸாக இருக்குங்க அப்படிம்பாங்க இந்த பூஜைகளும் பண்ணிவிட்டு நான் சொன்ன இந்த தேனில் இதை கலந்தும் க சாப்பிட்டுட்டு பாலில் கலந்து குடிச்சு பாருங்கள் யாராவது ஒதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கேட்பாங்க ரொம்ப தெளிவாக இருக்குங்க வாங்க இந்த மாதிரி மற்றொரு அரிய தாந்திரிக பிரயோகங்களுடன் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜய் சேதுநாராயணன் நன்றி வணக்கம்